வெல்கம் டு அவேர்னஸ் கிரியேஷன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீடு இல்லைனா உங்களுடைய கடைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈபி கனெக்ஷன், நியூ கனெக்ஷன் எப்படி வந்து அப்ளை பண்ணுறதா பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகும். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஹால் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், என்னுடைய பதிவு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கூகுள் க்ரோம் வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்க. நீங்கள் மொபைல் இல்லை லேப்டாப் இல்லை கம்ப்யூட்டரில் எதுனா ஓகே. மொபைலில் ஓப்பன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் டாப்பில் பார்த்தீங்கன்னா த்ரீ டாட் இருக்கும். அந்த டாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் வியூ கொடுத்துங்க. ஸோ இதில் டான்ஜெட்கோன் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. ஃபஸ்ட் எடுத்த போல www.tangentco.gov.in செக் பண்ணிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பில்லிங் சர்வீஸ்லேயே எவ்வளோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் எல்டி நியூ சர்வீஸ் கனெக்ஷன் அதை கிளிக் பண்ணிக்கலாம். எல்டின்னா பார்த்தீங்கன்னா லோ டென்ஷன், அதாவது லோ வோல்டேஜ் நியூ சர்வீஸ் கனெக்ஷன் சொல்லுவாங்க. இதுலேயும் போயிட்டிங்கன்னா அப்ளை ஆன்லைன் அதிலே போய் பார்த்தீங்கன்னா எல்டி நியூ சர்வீஸ் கனெக்ஷன் அது கொடுத்துக்கலாம். ஹெச்டி வந்து பார்த்திங்கன்னா ஹை டென்ஷன் நியூ சர்வீஸ் கனெக்ஷன், அதாவது பெரிய பெரிய ஷாப்பு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலுக்கு வந்து அது ஹெச்டி கனெக்ஷன் தேவைப்படும். ஸோ நம்ம வீட்டுக்கான இது தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இதில் எல்டி நியூ சர்வீஸ் கனெக்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா கைண்ட்லி கோ த்ரூ தி ஃபாலோவிங் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நீங்கள் பார்த்துங்க. நீங்கள் ஹார்ட் காப்பிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாம் நீங்கள் வந்து சப்மிட் பண்ண தேவையில்லைங்க. ஜெராக்ஸ் கொடுத்தா போதும். நீங்கள் அப்ளிகேஷன்லாம் முடிச்ச பிறகு சரிங்களா. அப்புறம் ஆல் பேமெண்ட்ஸ் ரிலேட்டட் அது திஸ் அப்ளிகேஷன் ஷுட் பி பெய்டு ஓன்லி த்ரூ தி ட்ரான்ஜெட்கோ ஆன்லைன் பேமெண்ட் போட் மோட் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் மே சப்மிட் தர் ஃபீட்பேக் சர்வீஸ் கனெக்ஷன் ப்ரொவைடர் இப்போ இது ட்ரான்ஜெட்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் ஒர்க் கம்ப்ளீஷன் ஆன பிறகு நீங்கள் ஃபீட்பேக்கும் இந்த போர்ட்டலில் நீங்கள் சப்மிட் பண்ணலாம். அப்ளிகன்ஸ் கேன் ரெட்ரஸ் ஆல் தர் அப்ளிகேஷன் ரிலேட்டட் இஷ்யூ டூரிங் த ப்ராசஸ் ஆஃப் அப்ளிகேஷன் டூ தி போர்ட்டல் யூசிங் தி என்டர். ஸோ என்டர் கிரவுன்ஸ் மேனில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்கள் எதாவது சப்மிட் பண்ணுறதுல ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா நீங்கள் என்டர் கிரவுன்ஸ் மேனுக்கு போயிட்டு நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். நீங்கள் வந்து நீங்கள் ட்ரான்ஜெட்கோ ஆஃபீஸ்க்கு அதாவது இபி ஆஃபீஸ்க்கு போய் நீங்கள் எதுவும் அப்ரோச் பண்ண தேவையில்லன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சர்டிஃபிகேட் ஃபார்ம். இது வந்து பார்த்தீங்கன்னா வீடுங்களுக்கு தேவைப்படாது, சின்ன சின்ன கடையோ இல்லை வீடுக்கோ தேவைப்படாது. இந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். சப்போஸ் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணிங்க. அந்த ஃபார்ம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யார் வந்து சைன் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வந்துட்டு எலக்ட்ரிக்கல் லைசன்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்க வந்துட்டு சைன் பண்ணலாம். அவங்களுடைய வேலிடிட்டி லைசன்ஸ் நம்பரு அப்புறம் வேலிடிட்டி கொடுத்து அவங்க சைன் பண்ணுவாங்க வித் சீல் அண்ட் சைனு இருக்கும். ஸோ ஓகேங்களா. இது வந்து நமக்கு தேவைப்படாது. அப்ளிகன்ட் ஹேவிங் ஃபோர் ஆர் மோர் டிவிலிங் யூனிட்ஸ் டோட்டல் லோட் ஆஃப் மோர் தேன் 112 kW செலக்ட் ஒன்லி நியூ சர்வீஸ் கனெக்ஷன் குரூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வீடுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 kW இல்லை 2 kW இல்லை 3 kW வரும் சரிங்களா. அது வந்து நம்ம வந்து நியூ சர்வீஸ் கனெக்ஷன் குரூப்பும் கொடுக்க வேண்டியதில்லை. இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஷுட் டவுன்லோட் அண்டர் டேக்கிங் இப் அப்ளைடு லோட் இஸ் மோர் தேன், அதாவது நீங்கள் 112 kW மேலே நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அந்த இதுன்னு சொல்லிட்டு இருந்ததுன்னா, ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணி சைன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சப்மிட்டிங் தி அப்ளிகேஷன் அக்னாலேஜ்மெண்ட் டிமாண்ட் நோட்டீஸ் வுட் பி ஜென்ரேட்டட் அலாங் வித் அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர். ஸோ நீங்கள் வந்துட்டு அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய நீங்கள் என்ன அமௌண்ட் பே பண்ணணுன்ற டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண பிறகு உங்களுடைய ஆன்லைன் போர்ட்டலே ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதாவது உங்களுடைய சார்ஜ் நியூ கனெக்ஷனுக்கான சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். சிங்கிள் பேஸுக்கு பார்த்தீங்கன்னா 2800 rupees வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. அதில் 2800 rupees பார்த்திங்கன்னா டெபாசிட் சார்ஜு நியூ கனெக்ஷன் சார்ஜு அப்புறம் பார்த்திங்கன்னா மீட்டர் காஸ்ட்டு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் சார்ஜ் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் டோட்டலாக பார்த்திங்கன்னா சிங்கிள் பேஸுக்கு வந்து 2800 rupees நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். அதே த்ரீ பேஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11550 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. அப்புறமா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் மெனு வந்து பார்த்திங்கன்னா வியூ தி அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் எஃபெக்ட் அப்படின்னு இருக்குது. நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் எப்படி பார்க்கணும்னா ஸ்டேட்டஸ் மேனில் போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். வியூ டைம் லைன்ஸ் ஃபார் எஃபெக்டிங் சர்வீஸ் கனெக்ஷன், அதாவது உங்களுடைய சர்வீஸ் கனெக்ஷன் எந்த டைம் லைனுக்குள்ளே கிடைக்கும் அப்படின்ற டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா இது கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இருக்குது. ஸோ உங்களுடைய சர்வீஸ் கனெக்ஷனை டிஃபர் ஆகும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டு பக்கத்துலேயே அதாவது போஸ்ட் இருக்கும், அதாவது இபி போஸ்ட் இருக்கும். இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும், ஒரு போஸ்ட் அவங்க வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைன்லாம் கொடுத்து அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து கனெக்ஷன் வர மாதிரி இருந்தேன்னா கொஞ்சம் டைம் லைன் எடுத்து எக்ஸ்ட்ரா ஆகும். சில பேர் வந்து ஹெச்டி பண்ணியிருந்தீங்கன்னா அவங்கக்கிட்ட அதாவது டிரான்ஸ்ஃபார்மர் ஏதாவது வேணும் அப்படின்ற பட்சத்தில் அவங்க டிரான்ஸ்ஃபார்மரை அதுக்கான சார்ஜ் இதெல்லாமே கொடுத்து அதுக்கான டைம் லைன் இருக்குது சரிங்களா. ஸோ இது பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட்டு ப்ளீஸ் கிளிக் ஹியர்
டு சி கைட்லைன்ஸ் ஃபார் ஃபில்லிங் அப் ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய கைட்லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிளிக் பண்ணிங்கன்னா எப்படிலாம் ஃபில் பண்ணணும் ஃபார்ம் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆன்லைன் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ளை நவுன்ட்டு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தின் தன்மை, நியூ சர்வீஸ் கனெக்ஷன் அதை கிளிக் பண்ணிங்க. இது வந்து நம்ம நியூ கனெக்ஷனுக்கு. லோட் அடிஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சிங்கிள் பேஸ் யூஸ் பண்ணுறீங்க, எனக்கு வந்து த்ரீ பேஸ் வேணும் அப்படின்னு லோட் அடிஷன் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லோட் ரிடக்ஷன், நீங்கள் த்ரீ பேஸ் யூஸ் பண்ணுறீங்க அது வந்து இப்போ சிங்கிள் பேஸாக பண்ண போகிறீங்க அப்படின்னா லோட் ரிடக்ஷன் கொடுத்துக்கலாம். டெம்பரவரி சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடு கட்டிட்டுருக்கீங்க, இப்போ உங்களுக்கு வந்து டெம்பரவரி லைன் வேணும், அதுக்கு எதுக்கு என்ன லைன் வேணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒர்க் நடக்கும் போது வந்து லைட் இல்லைனா வெல்டிங் பண்ணணும், இல்லை கிரைண்டிங் பண்ணணும், அந்த அதாவது நீங்கள் வீடு கட்டும்போது உங்களுக்கு தேவையான இது பார்த்திங்கன்னா லைன் கண்டிப்பாக தேவைப்படும். நீங்கள் ஏதாவது மோட்டர் போட்டு நீங்கள் தண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும், ஸோ அதுக்கெல்லாம் தேவைப்படும். ஸோ டெம்பரவரி சர்வீஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நியூ சர்வீஸ் குரூப் கனெக்ஷன் குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 112 கிலோ வாட்டுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து நியூ சர்வீஸ் கனெக்ஷன் குரூப் ஆர்டர் கிளிக் பண்ணிக்கணும். சரிங்களா. இதில் இப்போ நான் நியூ சர்வீஸ் கனெக்ஷன் கொடுத்துங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மாவட்டம்னு சொல்கிறது உங்கள் மாவட்டம் கிடையாது, உங்களுடைய இது எலக்ட்ரிசிட்டி போர்டு பார்த்திங்கன்னா ஒரு மண்டலங்களாக பிரிச்சுருக்காங்க. அரியலூர், சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி, திண்டுக்கல், அப்புறம் பார்த்திங்கன்னா ஈரோடு, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, நாகப்பட்டினம், நாமக்கல், பெரம்பூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சேலம், சிவகங்கை, இந்த மாதிரி இருக்குது டிவிஷனாக. சரிங்களா. இதில் வந்துட்டு இதில் நீங்கள் எதில் வருவீங்கன்ற டீட்டெயில் தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இபி கார்டில் 096 பார்த்தீங்கன்னா சப்டிவிஷனு, இப்போ வந்து 021867 பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது பக்கத்து வீட்டு கார்டு நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். 096 வந்து பார்த்தீங்கன்னா சப்டிவிஷனு. ஓகே. நெக்ஸ்ட்டு பில்லுலேயே கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்கு, எங்களுக்கு வந்து சென்னையில் தான் வரும், சென்னை கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வட்டம் பதம் கொடுத்துருக்காங்க. வட்டம் பார்த்தீங்கன்னா அதாவது சென்னையிலே வெஸ்ட்டு, சவுத்து, நார்த்து, சென்ட்ரல், சென்னை சவுத் டூ அப்படின்ற மாதிரி இருக்குது. எங்களுக்கு வந்து சென்னை நார்த்து வரும். இதில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் இருக்குது, அதாவது இந்த இபி ஆஃபீஸோடைய செக்ஷன். இப்போது இதில் வந்து எந்த செக்ஷன் எல்லாவும் வந்து 096 நான் இப்போ காட்டினேன் பார்த்தீங்களா. இப்போது இதில் வந்து 096 வந்து பார்த்தீங்கன்னா அந்த இபி ஆஃபீஸோடைய அதோடய கோடு 096. ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா மின் இணைப்பு வழங்க வேண்டிய இடத்தின் உரிமையாளர் வகையில், உங்கள் இதில் ஓனர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்கள் அப்பா இல்லை அம்மா பேரில் இருக்க லேண்டு இல்லை தாத்தா பேரில் இருக்குன்னா நீங்கள் அதுவும் நீங்களும் ஒரு ஒன் ஆஃப் த ஓனர் தான். இப்போ மகன் இல்லை பேரனில் வந்து பண்ணிங்கன்னா ஓனர் கொடுத்துங்க. இப்போ ஜாயின்ட் ப்ராப்பர்ட்டி, இப்போது கூட்டு பட்டாவாக இருக்குது உங்களுடைய சொத்துனா ஜாயின்ட் ப்ராப்பர்ட்டின்னு கொடுத்துங்க. இல்லை டெனண்ட் வந்து அப்ளை பண்ணுறாரு, இப்போ வீடு இப்போ ஓனருக்கு உடைய ஒத்துழைத்தாரு சம்மதத்தோடு ஓனருடைய சம்மதத்தோடு வந்து வீட்டில் வாடகை இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவர் வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெனன் வித்தவுட் கன்சென்ட், அதாவது வாடகை இருக்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ஓனருடைய இது இல்லாமல் அப்ளை பண்ணுறாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புறம்போக்கு லேண்டு வச்சுருக்கீங்க, புறம்போக்கு லேண்டில் நீங்கள் வீடு கட்டிருக்கீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிங்க. இப்போ நான் ஓனர் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தொடர்பு விண்ணப்ப முகவரி ஒன்றான்னு கேட்குறாங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸும் அப்புறம் பில்லிங் அட்ரஸும் சேமானு கேட்குறாங்க. எஸ் கொடுத்துங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துங்க. ப்ரொசீடு கொடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து விண்ணப்பத்தின் தன்மை ஆல்ரெடி நியூ சர்வீஸ் கனெக்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் விண்ணப்பதாரரின் பெயர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தாய், தந்தை, நல்ல கணவர் பெயர் செலக்ட் பண்ணணும். இப்போ அவங்களுடைய தந்தைன்னா நான் கொடுத்துக்கிறேன். ஒரு பெண்ணாக இருக்காங்க அப்படின்னா டாட்டராக கொடுத்துங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு இதில் வந்து அவங்களுடைய பெயர், தந்தையோட பெயர் நான் டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதாவது வீட்டோடைய எண், அதாவது டோர் நம்பர் சொல்லுவாங்க, டைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு தெரு பேர், தெரு பேர், வில்லேஜ் நேம்லாம் டைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நகரம், அதாவது உங்களுடைய கொடுத்துங்க. உங்களுடைய போஸ்டல் இதுவும் கொடுத்துக்கலாம்னு. ஓகே, நான் பெரியவளை வரும் போஸ்ட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுடைய அட்ரஸ் கரெக்டாக வர மாதிரி பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய தாலுக்கா. நெக்ஸ்ட்டு உங்களுடைய இமெயில் ஐடி, இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் கொடுக்கறது நல்லது. ஸோ மொபைல் நம்பரு கொடுத்துங்க, கம்பல்சரி கொடுக்கணும். 96
ஓகே. நெக்ஸ்ட்டு அருகில் மின் இணைப்பு இருக்கிறதான்னு கேட்குறாங்க. எஸ் கொடுங்க. சப்போஸ் உங்கள் வீட்டு பக்கத்தில் கனெக்ஷன் இருக்குன்னா அந்த கனெக்ஷன் நம்பர் நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ கனெக்ஷன் நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் நம்பரும் கொடுக்கணும். 01 பார்த்தீங்கன்னா அதாவது சென்னை நார்த்து, அப்புறம் 096 பார்த்தீங்கன்னா எங்களுடைய அதாவது இபி ஆஃபீஸோடைய கோடு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இபி கனெக்ஷனுடைய நம்பர் 9. ஸோ இது இவங்க வீட்டு பக்கத்தில் அவங்க அப்பா பேரில் ஒரு கனெக்ஷன் இருக்குது, அதனால் அது கனெக்ஷன் நம்பர் கொடுத்துக்கிறேன். அப்புறம் ஜிஎஸ்டி ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்க. இருந்து தான் எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. ஸோ அதுக்கு உங்களுக்கு வந்துட்டு நான் கனெக்ஷன் அது ஏற்கனவே ஷோ பண்ணேன். உங்களுக்கு பக்கத்தில் இருக்க இபி கார்டு நீங்கள் நோட் பண்ணி அவங்களுடைய இது கொடுத்துருங்க. ஏன்னா ஜஸ்ட் ரெஃபரன்ஸுக்கு தான் இது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு கரெக்டாக கொடுங்க. அப்புறமா மின் இணைப்பு கோரும் வளாகத்தில் ஏற்கனவே நிலுவையில் எதுவும் இருக்கிறதான்னு கேட்குறாங்க. நீங்கள் ஏதாவது பெண்டிங் பில் ஏதாவது கொடுக்க வேண்டியிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஏற்கனவே உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் இருந்து அதில் ஏதாவது அமௌண்ட் எதுவும் பே பண்ணாமல் இருக்கீங்க, அதனால் கட் பண்ணி வச்சுருக்காங்களான்னு டீட்டெயில் கேட்டிருக்காங்க. அப்படி ஏதாவது கட்டலை அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுங்க. உங்களுக்கு எதுவும் அதெல்லாம் எதுவும் பெண்டிங் இல்லை அப்படின்னா நோ கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு இருப்பு நிலவு, அதாவது இப்போ கட்டலை அப்படின்னா எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்ற டீட்டெயில் கொடுக்கணும். அது தேவையில்லை. இப்போது உங்களுக்கு வந்து மின் தேவை வகைன்னு கொடுத்துருக்காங்க. சிங்கிள் பேஸ் நான் 3 பேஸ். ஸோ நீங்கள் சிங்கிள் பேஸ் கொடுத்துங்க. வீடுங்களும் மேக்ஸிமம் தான் சிங்கிள் பேஸ் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு 3 பேஸ் வேணும்னா 3 பேஸ் கொடுத்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது நிறைய வோல்டேஜ் தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து 3 பேஸுக்கு ஏசி வச்சுருக்காங்க, ஃபோர் மோட்டர் கனெக்ஷன் வச்சுருக்காங்க, போர்வெல் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து வீட்டிலேயே வந்து நிறைய பவர் கன்சம்ஷன் இருக்குதுன்னா 3 பேஸ் கொடுத்துங்க. உங்களுக்கு வெல்டிங் தேவையான்னு கேட்குறாங்க. வெல்டிங் தேவைன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துங்க. இப்போது மின் விகித தொகுப்பு அதாவது செலக்ட் டைரக்ட்னு கொடுத்துருக்காங்க. செலக்ட் பண்ணிங்க, அதாவது டொமஸ்டிக் ரெசிஸ்டன்ஸ் 1 இயர் கொடுத்துங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வீடு. நெக்ஸ்ட்டு மின் விகிதாச்சாரம் வகை, இது டொமஸ்டிக் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு மின் இணைப்பு வகை அப்படின்ட்டு இருக்குது. இதில் வந்து ஓவர் ஹெட்டா இல்லை அண்டர் கிரவுண்டா? இப்போ வந்து உங்களுக்கு எல்லோரும் தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வில்லேஜ் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர் ஹெட், அதாவது போஸ்ட் வழியாக தான் வந்து லைனோட இபி லைன் வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? அண்டர் கிரவுண்ட் பார்த்திங்கன்னா சென்னைக்குள்ளே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அண்டர் கிரவுண்டில் இருக்குங்க இபி கனெக்ஷனு. ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அருகில் உள்ள கம்பம், பில்லர் பெட்டி மற்றும் மின் இணைப்பு புள்ளிக்கு இடையே உள்ள தூரம் வந்து 30 மீட்ரு அல்லது 100 அடியில் உள்ளதான்னு கேட்குறாங்க. எஸ் கொடுத்துங்க, இருந்துதான் எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுத்துங்க. நோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அடிஷ்னலாக ஒரு போஸ்ட் வந்து இது பண்ணுறதுக்கான சார்ஜ் கொஞ்சம் டிஃபர் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மொத்த மின்திறன் வந்து பார்த்திங்கன்னா சுமை எவ்வளோ கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 112 கிலோவாட் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ் கொடுத்துங்க. இப்போ நீங்கள் பிட்வீன் வந்து 112 கிலோவாட்லேருந்து 150 கிலோவாட்னா நீங்கள் கொடுத்துங்க. அது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலுக்கு இல்லைனா ஒரு பெரிய மால் இல்லைனா ஒரு பெரிய கடைகளுக்கு தேவைப்படும். ஸோ அது நீங்கள் வேணால் விட்டுருங்க. இது வந்து நீ லெஸ் தான் 112 கிலோவாட் அதுக்கு கொடுத்துங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா செலக்ட் தி டைப், அந்த வீட்டுடைய வகையை கொடுக்க சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுடைய இது வந்து பார்த்திங்கன்னா 12 மீட்டர் ஹைட்டு, 3 மீட்டர்ஸ் எக்ஸீடிங் நாட் எக்ஸீடிங் 3 பில்டிங் யூனிட்ஸ் ஆர் அப் டு 700 ஸ்கொயர் மீட்டருக்கு குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்குன்னா எஸ் கொடுத்துங்க, இல்லை அது மேலே போச்சுன்னா அதர்ஸ் கொடுத்துங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டாக்குமெண்ட் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் டிஃபால்ட்டாக இருக்குது. நீங்கள் வீட்டு வரி ஏதாவது கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இது பண்ணிக்கலாம், அப்லோட் பண்ணணும். இல்லை இனி வீட்டு வரியே இல்லை எங்களுக்கு ஏதாவது இருக்குது, அதாவது எதை பார்த்தீங்கன்னா இனி எதாவது டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க அதில் வந்து இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேல், அதாவது நீங்கள் வந்து கிரையம் பண்ண பத்திரத்துறைய இது கொடுக்கலாம். பார்ட்டிஷன் லேண்ட் வந்து நீங்கள் விடுதலை பத்திரம் ஏதாவது இருக்குது அப்படின்னா கிஃப்ட் செட்டில்மெண்ட்டு இல்லை அலாட்மெண்ட் லெட்டரு இல்லை கம்ப்யூட்டர் பட்டா, இப்போ உங்களுடைய பட்டா உங்களுடைய பேரில் இருக்குது இல்லை உங்கள் அப்பா பேரில் இருக்குன்னாலும் அதையும் கொடுத்துக்கலாம். இல்லை ஓனர்ஷிப் சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், ஏதாவது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா கொடுத்துங்க. மேக்ஸிமம் எல்லாருக்கும் கம்ப்யூட்டர் பட்டா இருக்கும், கம்ப்யூட்டர் பட்டா கிளிக் பண்ணிக்கோங்க, கொடுத்து இது பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அது கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு ப்ரௌஸ் அது கொடுத்துங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா PDFல தான் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 10,000 ஓகே, ஹவுஸ் ரெண்ட் PDF வந்து லோட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு உங்களுடைய மின் திறன் சொல்லியிருக்காங்க, லோட் ரெக்யூர்மெண்ட்ஸு.
அதாவது லைட்டு லைட்ஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை லைட் கொடுக்குங்க, மினிமம் ஒரு 5 லைட்டு இருக்குது அவங்க வீட்டில். நெக்ஸ்ட் வோல்டேஜ் எவ்வளோ வருது, ஒரு ஒரு பல்பும் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 100 வோல்ட்ஸ் அதுன்னு கொடுத்துக்கிறேன். இது எக்ஸாக்டாக கொடுக்கணும்னு கிடையாது, தோராயமாக கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு மின்விசிறி, அதாவது இப்போ ஃபேன் எத்தனை இருக்குது, ஒரு 3 ஃபேன் போட்டுக்கிறேன், அதுக்கான வோல்டேஜ் வந்து ஒரு 100 கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை ப்ளக் பாயிண்ட் இருக்குது, ஒரு 4 கொடுத்துக்கிறேன், இதுக்கான வோல்டேஜ் வந்து 100 கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு குக்கர் ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்க, இருந்தால் கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு வாட்டர் ஹீட்டர் தான் இருக்கான்னு கேட்குறாங்க, நான் 1 கொடுத்துக்கிறேன், ஒரு 120-140 கொடுத்துக்கிறேன். வோல்டேஜ் நீங்கள் எக்ஸாக்டாக கொடுக்கணும் தேவையில்ல, சப்போஸ் உங்களுக்கு தெரியலன்னா ஒரு எலக்ட்ரிஷியன் கேட்டு நீ கூட ஃபில் பண்ணிக்கங்க. இதை பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருக்கான்னு கேட்குறாங்க, இருக்குது ஒன்று, இது ஒரு 150 கொடுத்துக்கிறேன். வோல்டேஜ் கன்சம்ஷன் ஆகும், அதோட டீட்டெயில் தான் நீங்கள் வந்து எக்ஸாக்டாக கொடுக்கணும் தேவையில்ல. ஏர் கண்டிஷனர் ஏதாவது ஏசி இருக்கான்னு கேட்குறாங்க, இருந்தால் கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு பிற பயன்பாடுக்கு எதாவது இருக்கான்னு கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் அது எதுவும் இல்லைன்னா விட்டுருங்க. வெல்டிங் ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்க, தொழிற்சாலை சார்ந்ததா இல்லை டொமஸ்டிக்னா டொமஸ்டிக், வீட்டு சம்மந்தமானது ஏதாவது நீங்கள் கொடுக்குறீங்கன்னா கொடுத்துக்கலாம், இதை விட்டுருங்க. ஏதாவது அடிஷ்னலில் ஓவர்லோடான ப்ளக் பாயிண்ட் எதனா வேணும் அப்படின்னா, அது சுவத்தில் இருக்க ப்ளக் ஏதாவது வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொடுத்துக்கலாம், இல்லைனா விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லோட் அப்ளைடு 1.49 கிலோவாட்டு அவ்வளோதான் வருது நமக்குள்ளே, அதாவது 4 கிலோவாட்டுக்கு மேலே போகக்கூடாது நமக்கு வீடு கனெக்ஷனுக்கு. நீங்களா சப்மிட் கொடுத்துங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர் நம்பர் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் கைண்ட்லி செக் தி கன்சியூமர் நம்பர்னு கேட்குறாங்க. இப்போ வந்து கன்சியூமர் நம்பர் வந்து கரெக்டாக கொடுக்கல நம்ம நம்ம பக்கத்தில் இருக்கிற கனெக்ஷன் நம்பரை. நீங்கள் வந்து ஒயரிங்லாம் எப்போ முடிச்சிங்கன்னு கேட்குறாங்க, நான் வந்துட்டு ஜனவரி கொடுத்துக்கிறேன், எக்ஸாக்டாக கொடுக்கணும் இல்லை தோராயமாக கொடுத்துருங்க டேட்டை. ஓகே, சப்மிட் கொடுங்க. பார்த்தீங்கன்னா விதிமுறைகள்லாம் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் பார்த்து படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்து படிச்சிங்க. சப்போஸ் நீங்கள் தமிழில் தெரியாது அப்படின்னா இங்கிலீஷில் தெரியும் அப்படின்னா இங்கிலீஷில் பார்த்து படிச்சிங்க. கீழே வந்தீங்கன்னா ஐ இயர் பை அக்செப்ட் தி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா அது கொடுத்துங்க. இதில் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி வந்திருக்கும், அந்த ஓடிபியை நீங்கள் சப்மிட் பண்ணணும், செகண்ட்ஸ் ஓடிட்டுருக்கும். ஸோ அந்த 2 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் உங்களுடைய ஓடிபியை இங்கே டைப் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா சப்மிட் தி அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வரும். அந்த பேமெண்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட் பேங்கிங் இல்லை டெபிட் கார்டு யூஸ் பண்ணி கூட, கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூஸ் பண்ணி கூட நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான சார்ஜ் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 218 ரூபா. அது பே பண்ண பிறகு நீங்கள் வந்து வியூ ஸ்டேட்டஸ் பார்க்கலாம், உங்களுடைய அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று வந்திருக்கும். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை டைப் பண்ணி நீங்கள் வியூ ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரிண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ப்ரிண்ட் பண்ணிக்கலாம். ப்ரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய நீங்கள் என்ன சப்மிட் பண்ணிக்கலாம், அதாவது வீட்டு வரி செஞ்சு இல்லைனா பட்டா ஏதாவது கொடுத்தீங்கன்னா பட்டா வந்து காப்பி ஜெராக்ஸ் எடுத்துங்க, அந்த ஜெராக்ஸும் அப்புறம் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ரிண்ட் எடுத்தீங்கன்னா அந்த ப்ரிண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற உங்களுடைய இபி ஆஃபீஸ்க்கு போயிட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுடைய 2-3 நாளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கும். நீங்கள் வியூ ஸ்டேட்டஸ்லேயே அகைன் வியூ ஸ்டேட்டஸ்லேயே போயிட்டு கூட நீங்கள் பேமெண்ட் அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் ஆன்லைன் பேமெண்ட் மோடு ஒன்று வந்திருக்கும். அதாவது உங்களுக்கு வீடு சிங்கிள் பேஸ் பார்த்திங்கன்னா 2800 ரூபா வரும், அதே 3 பேஸ் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 11550 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ நீங்கள் ஆன்லைனே பே பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து உங்களால் ஆன்லைனில் பே பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு நேரடியாக வந்து இபி ஆஃபீஸில் கூட பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஏதாவது மாடிஃபை பண்ணணும் அப்ளிகேஷனாக நீங்கள் ஜஸ்ட் இதில் போய்ட்டு மாடிஃபை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷனில் ஏதாவது அட்ரஸ் இல்லை டோர் நம்பர் ஏதாவது நீங்கள் கரெக்ட் பண்ணல தப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கலாம், இல்லை உங்கள் மொபைல் நம்பர் ஏதாவது மாற்றணும் அப்படின்னா மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்டர் கிரிவன்ஸ், நீங்கள் என்டர் கிரிவன்ஸில் போய்ட்டு நீங்கள் உங்களுடைய கோரிக்கையெல்லாம் புகாரை வந்து நீங்கள் இதில் தெரிவிக்கலாம். ஸோ ஓகே, அவ்வளோதான் நண்பர்களே. இது போல் வந்து உங்களுடைய கனெக்ஷன் வந்துட்டு ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். எந்த ஒரு லஞ்சலாவணியுமே இல்லாமல் நீங்கள் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலம் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. நீங்கள் மேக்ஸிமம் வந்துட்டு இபி ஆஃபீஸில் போயிட்டு பே பண்ணுறதுக்கான எதுவும் போகாதீங்க, அவங்க ஏதாவது அடிஷ்னலாக சார்ஜ் இவ்வளோ அவ்வளோ சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும்னா ஆன்லைன் பேமெண்ட்டே பண்ணிக்கணும். சரிங்களா, ஓகே. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோவில் எதனா சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க, கண்டிப்பாக நான் பண்ணுறேன்.
ஓகே, அடுத்து ஒரு நல்ல ஒரு காணொளியை சந்திப்போம். நன்றி.